மாஸ்டர் படத்துக்கு பிறகு தளபதி விஜய் தற்போது நெல்சன் திலீப்குமார் டிரெக்ஷன்ல தன்னோட 65வது படத்துல நடிச்சிட்டு வராரு. இந்த படத்தோட ஷூட்டிங் எலெக்ஷன்லாம் முடிஞ்சு ஏப்ரலையும் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்றாங்க. இது தொடர்ந்து பார்த்தோம்னா தளபதி விஜயோடைய 66வது படம் பற்றி சில முக்கியமான அப்டேட்ஸ் கிடைச்சிருக்கு. இந்த படத்தை யாரு டைரக்ட் பண்ண போறாங்க, யாரு ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரியே அப்டேட்ஸ் வெளியாயிருக்கு. அது மட்டும் இல்லாம ஹேஷ்டாக் தளபதி 66 அப்படிங்கிற டேக் செம வைரலா ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு. தளபதி விஜயுடைய 66 படத்தை அட்லி தான் டைரக்ட் பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட டாக்ஸ் போயிட்டு இருந்தது. ரசிகர்களும் அட்லி கூட மறுபடியும் தளபதி ஜாயின் பண்ண போறாரு அப்படின்னு செம செலிப்ரேஷன் மூட்ல இருந்தாங்க. ஆனா அடுத்த எந்த ப்ரொடியூசர் பலியாக போறாரு அப்படின்னு கோலிவுட் டாக்ஸும் போயிட்டு இருந்தது. ஏற்கனவே அட்லியால மிகப்பெரிய நஷ்டத்தை சந்திச்ச தேனாண்டல் பிலிம்ஸோட கதை எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அடுத்து பிகில் படத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணின ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட்க்கு கிடைக்க வேண்டிய முழுமையான லாபம் அட்லி அதிகப்படியா இழுத்து விட்ட பட்ஜெட்டால தான் ரொம்பவே குறைவா போச்சுன்னு சொல்லி தளபதி கிட்ட மறுபடியும் இன்னொரு படத்துக்கு டேட்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இப்படி அட்லி எடுக்கிற படங்கள் சக்சஸ் ஆனாலும் அந்த படத்துக்காக அவர் விரயமாக்குற பட்ஜெட் அந்த படத்துக்கு கிடைக்கக்கூடிய லாபத்தை மொத்தமாக காலி பண்ணிடுது அப்படிங்கிறது தான் பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனிகளோட குற்றச்சாட்டாக இருந்துட்டு வருது. இந்த நிலையில மீண்டும் அட்லி கூட சேர்ந்து தளபதி படம் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ லேட்டஸ்டா கிடைச்சிருக்க தகவல் படி தளபதி விஜய் மறுபடியும் லோகேஷ் கனகராஜ் கூட தான் படம் பண்ண போறாரு அப்படின்னு தெரிய வந்திருக்கு. மெஸ்ஸல் படத்தை ப்ரொடியூஸ் பண்ணின தேனாண்டல் பிலிம்ஸ் தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போறாங்களாம். ஏற்கனவே அட்லியால மெர்சல் படத்துல என்னென்ன பிரச்சனைகள் நடந்தது அப்படின்னு தனியா ஒரு புக்கே போடுற அளவுக்கு விஷயங்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த படத்தின் மூலமா கிடைச்ச லாபமும் சன் பிக்சர்ஸ்க்கே போயிடுச்சு. இதுக்கு தேனாண்டலுக்கு இருந்த கடன் பிரச்சனை ஒரு காரணம் அப்படின்னாலும் 100 கோடிக்கு எடுக்க வேண்டியதை 150 கோடிக்கு இழுத்து விட்டது தான் முக்கிய காரணம். ஸோ இதனால தான் மீண்டும் தேனாண்டலுக்கு கமிட் பண்ணியிருக்க படத்தை தளபதியே லோகேஷ் கனகராஜ் டிரெக்ஷன் பண்ண ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு. மாஸ்டர் படத்துக்காக பிளான் பண்ண பட்ஜெட் அந்த பட்ஜெட்டுக்கும் குறைவாக படத்தை எடுத்து கொடுத்தது, லோகேஷுடைய வேகம், இது எல்லாமே பார்த்து தான் தளபதி இம்ப்ரெஸ் ஆயிருக்காரு. மேலும் தேனாண்டால் மிகப்பெரிய பட்ஜெட்டில் ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுற நிலைமையில இப்போதைக்கு இல்லை. ஸோ அவங்களோட சுச்சுவேஷனுக்கு லோகேஷ் தான் சரியாக இருப்பார் அப்படின்னு தளபதி முடிவு பண்ணி தான் இதை வாய்ப்பை கொடுத்துருக்காரு. ஸோ தளபதியோட 66வது படம் தேனாண்டல் பிலிம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண லோகேஷ் கனகராஜ் டிரெக்ஷன் பண்ண போறாரு அப்படிங்கிறத ஹாட் டாபிக். லோகேஷ் கனகராஜ் தற்போது உலக நாயகன் கமல்ஹாசனை வச்சு விக்ரம் அப்படிங்கிற படத்தை ரெடி பண்ணிட்டு வராரு. இந்த படத்தோடைய ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. இது எலெக்ஷன் முடிஞ்சதுமே படத்தோடைய ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம்.